எதுக்கு பிறந்து எதுக்கு வாழ்றனே தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். தெளிவாக புரியும், உங்களுக்கு ஹாப்பினஸ் வேணும், வேற எதுவுமே வேணாம். உங்களுக்கு என்ன வேணும்? சந்தோஷம் வேண்டும். அண்ணா யூனிவர்சிட்டியோட டீனாக இருந்து என்ன பண்ண போறீங்க நீங்க? ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஓவர் ஆச்சுன்னா செத்து போயிருவீங்க சீக்கிரம். நாட்டுக்கே ராஜாவாக இருந்து என்ன பண்ண போறீங்க? ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஜாஸ்தினா செத்து போயிருவீங்க சீக்கிரம். எதுக்குடா இந்த பதவிக்கு அந்த சீட்டோட ஹீட்டு தாங்க முடியாம உயிர் போயிடும். ஏண்டா இதை பண்ணோம் தெரியாம வந்துட்டோமே, ஐயோ உயிர் போகுதுன்னு செத்து போயிருவீங்க சீக்கிரம். இருக்கும் இடமே சிறந்தது என்ற மனம் உங்களுக்கு எப்போ வரும்னா அந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா தெரியும். இதுக்கு அதுவே எவ்வளோ பரவாயில்ல போலியே, அங்கேயே நல்லா தான் இப்படித்தான் இருக்குது, இப்படித்தான் எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டு இருக்கு. திருப்தி அப்படின்ற ஒரு விஷயத்தோடு ஒரு வேலையை செய்கிறீங்கன்னா சந்தோஷம் என்பது உங்களுக்கு பை ப்ராடக்டாக தானாக கிடைக்கும். இந்த உலகத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள், போகக்கூடிய வேலை, கடந்து வரக்கூடிய பாதை எல்லாமே எதுக்குன்னா அனுபவின்றது தான் அத்தனையும் நடந்துகிட்டு இருக்கு. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். மகா சிவராத்திரி அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவனுக்கு மிகவும் உகந்த நாள். ஈத்தர் அப்படின்னக்கூடிய அந்த ஆற்றல் மிகவும் அதிகமாக அந்த ஜென்ரேட் ஆகக்கூடிய அந்த டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மகா சிவராத்திரி அப்படின்னக்கூடிய நாள். மிக உயர்ந்த நிலையான ஞானத்தையும் கொடுத்து அதை கடந்து முக்தியை நோக்கி பிறவி இல்லாத நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த வலிமையை கொடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த மகா சிவராத்திரியில் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். விருப்பப்படக்கூடிய நபர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். இந்தியாவில் இருந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்களுக்காக www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னாவே அதுல ப்ரோக்ராம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மகாசிவராத்திரின்னு இருக்கும். ஸோ அதுலயே உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். எதுக்கு போறது எதுக்கு வாழ்றனே தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். தெளிவா புரியும், உங்களுக்கு ஹாப்பினஸ் வேணும், வேற எதுவுமே வேணாம். உங்களுக்கு என்ன வேணும்? சந்தோஷம் வேண்டும். உங்களுக்கு வேண்டும் என்பது சந்தோஷம் மட்டும்தான். இந்த உலகத்துல வேற எந்த பொருளும் உங்களுக்கு தேவையில்லை. அண்ணா யூனிவர்சிட்டியோட டீனா இருந்து என்ன பண்ண போறீங்க நீங்க? ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஓவர் ஆச்சுன்னா செத்து போயிருவீங்க சீக்கிரம். நாட்டுக்கே ராஜாவாக இருந்து என்ன பண்ண போறீங்க? ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஜாஸ்தினா செத்து போயிருவீங்க சீக்கிரம். எதுக்குடா இந்த பதவிக்கு அந்த சீட்டோட ஹீட்டு தாங்க முடியாமல் உயிர் போயிடும். ஏண்டா இதை பண்ணோம் தெரியாம வந்துட்டோமே, ஐயோ உயிர் போகுதுன்னு செத்து போயிருவீங்க சீக்கிரம். இருக்கும் இடமே சிறந்தது என்ற மனம் உங்களுக்கு எப்போ வரும்னா அந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா தெரியும். இதுக்கு அதுவே எவ்வளோ பரவாயில்ல போலியே, அங்கேயே நல்லா தான் இப்படித்தான் இருக்கு, இப்படித்தான் எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டு இருக்கு. எதுக்கு தெரியுமா எல்லா இடத்துக்கும் இந்த உலகத்தில் ஓடிட்டு இருக்கீங்க? திருப்தி சொல்லுங்க, எதுக்கு ஓடிட்டு இருக்கீங்க? அந்த திருப்தியா ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா சந்தோஷம்ன்றது பை ப்ராடக்ட் தானா கிடைக்கும். புரியுதா நான் சொல்றது? திருப்தி அப்படின்ற ஒரு விஷயத்தோட ஒரு வேலையை செய்கிறீங்கன்னா சந்தோஷம் என்பது உங்களுக்கு பை ப்ராடக்டாக தானாக கிடைக்கும். ஸோ சந்தோஷம் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்? சந்தோஷம் கிடைக்கணும் ஓடக்கூடாது. சந்தோஷம் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்? திருப்தியாக ஒரு வேலையை செய்யணும். அதை எப்படா திருப்தியாக ஒரு வேலையை செய்யற? ஆரம்பத்தில் அது வராது, அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னா ஒரு வேலையை செய்யும்போது அந்த வேலையிலேயே முழு கவனம் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பழகணும். இதுதான் உண்மையான தியானம். உட்கார்ந்து 10 நிமிஷம் டெய்லியும் பண்ணுறது பேர் தியானம் அல்ல, அது ஒரு மாதிரி வடிவம். அப்படி மாதிரி வடிவத்தை ப்ராக்டிஸ் பண்ணி வாழும் வாழ்க்கையிலேயே எந்த வேலையை செய்கிறோமோ அந்த வேலையில் ஃபுல் ஃபோக்கஸ் செஞ்சு பழகுனீங்கன்னா அதில் திருப்தி கிடைக்கும். எத்தனை பேர் முதல்ல கொஞ்ச நேரம் சாப்பிடுங்க, மறுபடியும் 1.5 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் பசிக்கும், மறுபடியும் இடையில ஸ்நாக்ஸ் சாப்பிட்றீங்க. ஏன் தெரியுமா? சாப்பிட்ற சாப்பாட்டை எப்போ இதை நீங்கள் திருப்தியாக சாப்பிட்றீங்களோ இந்த திருப்தின்றது மறுபடியும் உங்களுக்கு பசியை ஏற்படுத்தாது. சாப்பிடும்போதே டிவி பார்க்குறீங்க, சாப்பிடும்போதே பேசுகிறீங்க, சாப்பிடும்போதே ஃபோன் நோண்டுறீங்க. இப்போ உங்கள் ஃபோக்கஸ் மிஸ் ஆகுதா மிஸ் ஆகலையா? ஆகுமா ஆகாதா? மிஸ் ஆகும்போது என்ன ஆகுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 200% உங்களுக்கு திருப்தி கிடையாது, மறுபடியும் மறுபடியும் சாப்பிடணும்னு தோணும். இப்போ ஒரு டிராவல் பண்ணுறீங்க, டிராவல் பண்ணும்போது முழுக்க இப்போ ஃப்ளைட்டில் பறந்துட்டீங்க, கடல்னா என்னன்னு முழுசாக வாட்ச் பண்ணணும். ஒரு ஆரோ ஸ்டோஸ் நடந்து வராங்க, ரசிங்க, ஒன்றும் தப்பு இல்லை, அதுக்கு தானே அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க. முழுசாக அழகாக ரசிக்கணும், அனுபவிக்கணும்னு நினச்சா தான் தப்பு, ரசிக்கிறதுல எந்த வித தவறும் கிடையாது. முழுதாக ரசிக்கணும். எப்போ ஒன்றுலேருந்து வெளியில் வரணும் நீங்கள் ட்ரை பண்றீங்களோ அதில் முழுமை தன்மையை நீங்கள் செலுத்த வேண்டும்.
எப்போ நீங்கள் முழுமைத்தன்மையை ஒரு விஷயத்தில் நீங்கள் செலுத்தி விடுகின்றீர்களோ அது என்னென்னு புரிஞ்சிடும், அதை பற்றின தெளிவு கிடச்சிடும், அதை பற்றி ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிடுவீங்க, அதுலேருந்து ஈஸியாக வெளியவும் வந்துடுவீங்க. அது ஒன்றும் இல்லைன்னு புரிஞ்சிடும். ஏன் உங்கள் மனசு இது வேணும் அது வேணும் அது வேணும் இது வேணும் இங்கே போகணும் அங்கே வேணும் எல்லாமே ஏன் பிடிச்சி வச்சுருக்குன்னா அது ஏதோ நமக்கு ஏதோ கொடுக்க போகுதுன்னு அது நம்பிக்கிட்டு இருக்கு, அதனால எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுருக்கு. இப்போ அந்த மைண்டுக்கு சொல்லியோ இல்லை செயல்பாடுகள்லையோ அல்லது உணர்த்தியோ புரிய வைக்கணும். என்ன புரிய வைக்கணும்? நீ பிடிச்சி வச்சுருக்கிற எதுவுமே நீ எதிர்பார்க்காத கொடுக்காதுன்னு சொல்லி அதுக்கு புரிய வச்சிங்கன்னா அதனுடைய பிடிப்பை கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் பண்ணும். ஓ அப்போ இதில் கிடைக்காது போல், ஓ இதில் கிடைக்காது போல, ஓ இதில் கிடைக்காது போல, ஓ இதில் கிடைக்காது போல, ஓ இதில் கிடைக்காது போலன்னு சொல்லி அதுக்கு புரிய வைக்கணும். அது ஒரு குழந்தை, நீ அதுகிட்ட போய் சண்டை போட்டிங்கன்னா அது வம்புக்கே தான் நிற்கும். எதை செய்யாதுன்றீங்களோ அதான் ஃபஸ்ட்டு செய்யும். அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விடும்போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அது புரிஞ்சுக்கும், உண்மையான சுகம் எதில் கிடைக்குதுன்றது தெரிஞ்சிடும். அதுக்கு எப்போ அதை புரிஞ்சிருச்சோ இனி தப்பான ரூட்ல அதை பயணம் பண்ணவே பண்ணாது. ஏன் தெரியுமா? ஏன்னா இப்போது அந்த மனம் தெளிவு பெற்று விட்டது என்று பொருள். விச் மீன்ஸ் அந்த ஸ்பார்க் வந்துருச்சு அந்த மனசுக்கு. இந்த உலகத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள், போகக்கூடிய வேலை, கடந்து வரக்கூடிய பாதை எல்லாமே எதுக்குன்னா அனுபவின்றது அத்தனையும் நடந்துகிட்டு இருக்கு. சரி, துன்பம் வருது, எங்க துன்பத்தில் எப்படி அனுபவிக்கிறது? துன்பம் கிடையாது, அதுக்கு பேர் டாஸ்க். அதுக்கு பேர் என்ன? டாஸ்க். ஒரு துன்பம் ஏன் உங்களுக்கு வருகின்றது? அது துன்பமா வரல, இப்படி ஒரு பிரச்சனை ஃபியூச்சர்ல வேற யார் மூலியமாவது வந்தா சார்ட் அவுட் பண்றதுக்கு நீ என்ன ஃபார்முலா வச்சிருக்கன்ற கேள்வி கேட்கறக்கா இப்பயே வருது அது. அப்போ புத்திசாலி என்ன பண்ணுவான்? அந்த துன்பம் வரும்போது துன்பத்தை கண்டு ஓடாம அதை எப்படி ஆஃப் பண்றதுன்றதுக்கு உண்டான டீப்பான கோர அந்த பிரச்சனை கூட விளையாண்டி கண்டுபிடிச்சிருவான். டீப்பா உள்ள போய் கண்டுபிடிச்சிருவான், அவனுக்கு தெரிஞ்சிடும். ஒன்ஸ் அந்த லெசன் அவன் லேர்ன் பண்ணிட்டான் அப்படின்னா அந்த பிரச்சனை மீண்டும் மீண்டும் அவனுக்கு ரிப்பீட் ஆகாது. இவ்வளவுதான் தத்துவம். இந்த உலகத்தில் மனிதனாக நீ பிறந்ததற்குண்டான நோக்கம் ஒன்றே ஒன்றுதான், என்ன? திருப்தி நிலையை அடைந்து விடு. இதை தூய தமிழ்ல என்னன்னு சொல்றாங்கன்னா தன்னிறைவுன்னு சொல்றாங்க. இதை தூய தமிழ்ல என்ன சொல்றாங்க? தன்னிறைவு பெற்றுவிடு. ஏன் தன்னிறைவு பெற்றுவிடணும்? தன்னிறைவு நீ பெறவில்லை என்றால் தன்னிறைவு என்ற இந்த ஒரு லெசனை நீ லேர்ன் பண்றதுக்காக மீண்டும் மீண்டும் மனித தேகத்தை எடுப்பாய். எப்படி வசதி? தன்னிறைவு பெறணும் முதல்ல, முதல்ல தன்னிறைவு பெறணும். அது ஏதோ ஒரு பொருள் புதுசா வந்து அந்த தன்னிறைவை கொடுக்காது. எந்த வேலையை செஞ்சாலும் திருப்தியோட ஃபோக்கஸ்டா பண்ணீங்கன்னா அதுல நிறைவு அடைஞ்சிருவீங்க. இதுக்கு பேர் தான் தன்னிறைவு. மாதம் 25,000 சம்பாதிக்கிறீங்க, பத்த மாட்டேங்குது. மறுபடியும் மாதம் 50,000 ஜாபுக்கு போவீங்க, பத்தாது. உங்களுக்கு 100,000 சம்பளம் மாதம் கொடுத்தாலும் பத்தாது, 10,00,000 கொடுத்தாலும் பத்தாது. எழுதி தரேன் நான். ஏன் தெரியுமா? பிரச்சனை பணத்தில் இல்லை, பிரச்சனை எங்கே இருக்குது? உங்களுக்குள்ளே இருக்குது. தன்னிறைவே அடையலை. தன்னிறைவு அடையாமல் பணத்தையோ பொருளையோ கொடுத்தா நீங்கள் அதை வச்சு ஈக்குவலாக கரெக்டாக மேனேஜ் பண்ணிடுவீங்களா? நீங்கள் என் கதை வேற, நீ என்னையை போட்டு கம்பேர் பண்ணக்கூடாது. என்கிட்ட 1 கோடி ரூபா கொடுத்தாலும் ஒரு நாளில் காலி பண்ணிடுவேன், நான் பூரதி தூக்கி கொடுத்துருவேன். நீ என் கூட கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களை நீ எப்பயுமே உபதேசம் பண்ணுற இப்படி தான் இருக்கானான்னு பார்க்கவே கூடாது. நீ அவங்க என்ன மனநிலையில் இருக்காங்கன்னு உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. உங்களுக்கு தேவை உட்கார்ந்து இருப்பவர்களுக்கு தகுந்தார் போல தான் உபதேசம். எல்லா நேரத்திலும் ஒரே உபதேசம்லாம் கொடுக்க முடியாது. எப்படி கொடுக்க முடியும்? இப்போ 10 பேர் இருக்கான், ஒரே கேள்வி தான் 10 பேர் கேட்குறான். எப்படி என்னால் 10 பேருக்கு ஒரே பதில் எப்படி சொல்ல முடியும்? ஒரே கேள்வியா இருந்தாலும் கேட்கறவனோட மனநிலைக்கு தகுந்தார் போலதானே என்னால பதில் சொல்ல முடியும். ஒருத்தர் திமுறில் கேட்பான், உட்கார்றா பேசாம, ஒருத்தர் உண்மையாவே அன்புல கேட்பான், அவனுக்கு உண்மையான பதிலை சொல்லுவேன். ஒருத்தர் என்னை ஏதாவது வம்புல மாட்டி விடலாமான்ற மாதிரியே கேள்வி கேட்பான், அவனுக்கு என்ன பண்ணுவேன்? அவனுக்கு நான் திமுறுத்தனமா வேற ஏதாவது ஒரு பதில் சொல்லுவேன். அப்ப கேட்கறவனுக்கு பதிலா கேள்விக்கு பதிலா? கேள்விக்கு பதில் இல்ல, கேட்கறவனுக்கு தான் பதில். உனக்கு பதில் வேணும்னா நீ எப்படி கேட்கணும்? கேள்வி கேட்க கூடாது. நீ எப்படி கேட்கணும்? எவ்வளோ கைண்டாக கேட்கணுமோ அவ்வளோ கைண்டாக கேட்கணும். நீ எவ்வளோ கைண்டாக கேட்குறியோ என் பதில் அவ்வளோ கைண்டாக வரும். நீ திமிருத்தனமாக கேள்வி கேட்டனா என் பதில் எப்படி வரும்? திமிருத்தனமாக தான் வரும்.
சில பேர் இந்த வீட்டில் இந்த பொண்டாட்டிங்கெல்லாம் இருப்பாங்கல்ல, இது பொண்டாட்டி மட்டும் இல்லை புருஷனும் சில நேரத்தில் மெயினாக அந்த வேலையை ஊழ குசும்பு வேலை பெண்கள் கொஞ்சம் அதிகமாக பண்ணக்கூடிய எண்ணங்கள் இருக்குது. எப்படி பண்ணீங்க நான் என்னென்னு தாங்க கேட்டேன், அவ்வளோதான். பெரிய பிரச்சனைங்க, இதை கேட்குறவனுக்கு எப்படி இருக்கும், என்னன்னு கேட்டதுக்கு யாராவது இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணுவாங்களாடி, ஏன்டி இப்படி பண்ணுறவங்க அப்பா அவங்க அம்மா எல்லாம். ஆனால் அந்த என்னன்றது நீங்கள் என்ன இன்டென்சிட்டியில் கேட்டீங்க, என்ன கடுப்பில் கேட்டீங்க, உங்கள் கண் எங்கே போச்சு, உங்கள் வாய் எங்கே போச்சு, அதுக்கு முன்னாடி சுச்சுவேஷன் எப்படி இருந்தது, நீங்கள் எந்த நோக்கத்தில் கேட்டீங்க, இது மொத்தத்தையும் வச்சு தான் அந்த என்ன அப்படின்றது வரும். அது எப்படி என்னன்றது எப்படி அவ்வளோ என்ன எப்படி இருக்குது கேட்குறதுக்கு, என்ன எப்படி இருக்கு, என்ன எப்படி இருக்கு, என்ன வார்த்தை ஜாலம் சொல்லாடல் சொல்லுவோம், இதுக்கு பேர் என்ன, இதுக்கு பேர் என்ன சொல்லாடல். ஒரு என்ன அப்படின்றத எத்தனை மாதிரி என்னதான் கேட்க வேண்டியது இருக்கு. உங்க திமிருத்தனத்துக்கு எங்கேயாவது ஆப்போசிட்ல இருக்கிறோம் டுஸ் பண்ணி விட்டு கிளப்பி விட்டுட்டு அவன் கடுப்புல ஆடிட்டு இருக்கும் போது யாராவது நியாய தர்மம் வந்தா அவனுக்கு என்ன தெரியும், அவன் சகலத்தையும் உணர்ந்த ஞானியா. உங்களை பார்த்தோன்னே நீங்கள் முற்பிரிவில் செய்த பாவங்கள், இந்த பிறவியில் செய்து கொண்டிருக்கின்ற பாவங்கள், இனிமேல் செய்ய போகின்ற பாவங்கள் மொத்தத்தையும் சொல்ற அளவுக்கு வந்தோடனே முதல்ல உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான். எங்க இப்படி பண்ண, ஏன்டா அவன் என்ன பேசுறான்னு உனக்கு தெரியாதரா, அவனும் மாட்டிப்பான், என்ன பேசுறான் என்னன்னு கேட்கறாடா. ஏண்டா என்னன்னு கேட்டா என்னன்றதுக்கு பதில், டே அவ எப்படி என்னன்னு கேட்டா தெரியுமா. இப்போ நீங்க இதுல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வார்த்தைகளில் அல்ல, அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த நோக்கம் அந்த கர்மாவையும் அதற்குண்டான செயலினுடைய விளைவையும் தீர்மானிக்கிறது. பல விளையாட்டு இருக்கு, நம்ம எப்படி வேணாலும் தப்பிக்கலாம். நமக்கு அறிவில்லாதவன், நம்ம கிட்ட சகஜமாக பழகக்கூடியவனுக்கு அறிவு இல்லாமல் இருக்கலாம், நம்ம பொண்டாட்டிக்கு அறிவு இல்லாமல் இருக்கலாம், நம்ம புருஷனுக்கு அறிவு இல்லாமல் இருக்கலாம், நம்ம பெரிய அறிவாளியாக இருக்கலாம். நீங்கள் மிகப்பெரிய அறிவாளியாக இருப்பது இட்ஸ் நாட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, இட்ஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு இல்லை, உங்களுக்கு கிடைச்ச பொறுப்பு. என் புருஷன் என்னோட மக்கு பையனாக இருக்கான் அப்படின்னா, அழகாக அறிவாக பேரன்பு கொண்ட ஒரு பெண் என்ற நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த புருஷனுக்கு உட்கார வச்சு சொல்லி கொடுக்கணும், திமிர்த்தனம் பண்ணக்கூடாது. இறைவன் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கான், பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கான். அந்த ஆன்மா பரிசுத்தமான ஆன்மா வந்திருக்கு, அந்த ஆன்மாவை வழி நடத்தி செல்ல வேண்டிய கடமையை இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றான். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள், குருகடாட்சம்.